Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about the fact that ஊரக பகுதிகளல நிலமற்ற வீடுகள் இல்லாத ஏழை மக்களுக்கு நிலம் வழங்கி ஊரக வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க சிறப்பு பணிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது அப்படினு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து பாத்தீங்கன்னா செய்தி வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த PDFஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. குடிசைகளே இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்பதே இந்த அரசின் முக்கிய நோக்கமாகும். 2022 ஆண்டுக்குள் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை அடையும் பொருட்டு ஊரக பகுதிகளில் வாழக்கூடிய வீடு இல்லாத குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு தேவையான நிலத்தை வீடு கட்டி கொடுப்பதே பிரதம மந்திரியின் குடியிருப்பு திட்டத்தின் குறிக்கோளாகும். அதாவது ஆல்ரெடி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்கீம் பத்தி. சோ இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகள் 2011 சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் நிரந்தர காத்திருப்போர் பட்டியலிருந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நிலமற்றோருக்கு முன்னுரிமை அளித்த போதிலும் நிலமற்ற பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலம் வீடுகள் பெற இயலாத நிலை உள்ளது. மேலும் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தை விரிவுபடுத்தி வீடு கட்டும் பணியினை துரிதப்படுத்த இயலவில்லை. எனவே நிலமற்ற பயனாளிகளுக்கு நிலம் வழங்கி வீடுகள் கட்டும் பணியை துரிதப்படுத்திட அரசு செயலாளர் மற்றும் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தினை செயல்படுத்தும் அரசு செயலாளரை வந்து பாத்தீங்கன்னா கொண்ட சிறப்பு பணிப்பிரிவு வந்து அமைக்க ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில் இத்திட்டத்தில் செயலாக்கத்தினை விரிவுபடுத்தவும் 2011 ஆண்டின் பொருளாதார கணக்கெடுப்பின்படி நிரந்தர காத்திருப்போர் பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோர் நிலமற்ற பயனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரைவில் நிலம் ஒதுக்கீடு செய்யும் பொருட்டு இந்த ஊராட்சி துறையின் அரசு முதன்மை செயலாளரை துணைத் தலைவராகவும் நில நிர்வாக ஆணையரை உறுப்பினராகவும் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் இயக்குநரை உறுப்பினர் அல்லது செயலாளராகவும் கொண்ட சிறப்பு பணிப்பிரிவு அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா இத்திட்டத்தினை விரிவுபடுத்தி நிலமற்ற பயனாளிகளுக்கு நிலம் வழங்கி குடிசைகளே இல்லாத தமிழகம் என்ற குறிக்கோளை எய்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அரசாணையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இது வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ வந்து உங்களோட பேரும் வந்து காத்திருப்பு பட்டியல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனி எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.